முடிச்ச உடனே அங்க ஒரு ஆண்மகன் வந்து நின்றுட்டானான் இதுவோ பெண்கள் கோஷ்டி தலைவி இருக்கா தோழிகள் இருக்கா திடீர்னு ஒரு ஆண்மகன் தோன்றினான் அப்படின்ன உடனே ஒரு பெண்மணி பயந்து போயிட்டா ஒரு தோழி அடாடா தலைவியே இவர் யார் அப்படின்னு தலைவியை பார்த்து கேட்டா இந்த பெண்கள்லாம் பாவம் இடக்கை வழக்கை எறியாத ஆயர்களா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து கொடுத்தோம்னா அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாதான் ஆனால் தலைவி கெட்டிக்காரி போய் நேரடியா அவரை பார்த்து யார் நீர் அப்படின்னு கேட்டா நான் தான் பர்ஜன்ய அப்படின்னு அவர் என்ன விஷயம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து போற பாசுரத்தில் பாடிவிட்டா இல்லையா அதை கேட்ட உடனேயே அந்த இடத்துக்கு மழைக்கு உரியதான தேவத்தை பர்ஜன்ய தேவத்தை வந்து சேர்ந்தாராம் இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னு பார்த்தா நாராயணனுடைய அடியார்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எல்லா தேவத்தைகளும் அவர்களுக்கு அடிபணிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி கிங்கராக கிங்கரர்களாக நிற்பார்கள் அப்படிங்கிற ஆச்சரியமான விஷயத்தை காண்பித்துக் கொடுக்கிறாள் ஆண்டான் சொல்லணும் மழை பொழிய போகிறது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும்படியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாலாம் ஆண்டாள் இத இந்த பர்ஜன்ய தேவத்தைக்கு ஒரு ஆணையாக சொல்லிவிட்டா ஆனால் இப்பதான் பெண்களுக்கு இது கிருஷ்ணனுக்காக தான் சொல்லிட்டுருக்கோம் அர்த்தம் சொல்கிறாளோ இல்லையோ ஆண்டாள் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாள் முகுந்து கொடு ஆத்தேரி அப்படின்னா என்ன தெரியுமா தொழில்களே நம்ம கிருஷ்ணன் இருக்கானே அவன் எப்படி தெரியுமா சுவாவத்தில் எல்லாருக்கும் நிறைய உபகாரங்கள் பண்ணுவான் எவ்வளோ உபகாரம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டால் அளக்க முடியாத அளவுக்கு பண்ணுவான் அருளாள பெருமாள் செய்யும் உதவியெல்லாம் அந்த விழா உதவி எல்லாம் அப்படின்னு பாடுவார் சுவாமி தேசிகன் அந்த மாதிரி உதவி பண்ணுவான்